காலநிலை மாற்றத்தால் இன்றைய சூழலில் வயது வித்தியாசமின்றி பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் தொண்டை செருமல், காய்ச்சல், தலைவலி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதை விளக்குகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் மதிவானன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட்டே மாறி இருக்கு. டிசம்பர் மாதம் நார்மலாகவே எல்லா பக்கமும் பனி அதிகமாக இருக்கும், குளிர்ந்த காற்று. அதே மாதிரி வரப்பனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக உங்களுக்கு ஸ்கின்னை சருமங்களும் ட்ரை ஆயிரும். அதே மாதிரி தொண்டை வந்து ஃபஸ்ட்டு தொண்டை தான் இப்போ அஃபெக்ட் ஆகிறது. காரணம் என்னென்னா பனியில் இன்னைக்கு எல்லாம் வெளியில் போகிறாங்க, அதில் வந்து எந்த ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிறது இல்லை. சாதாரணமாக என்னென்னா ஒரு காதை வந்து அவங்க வெளியில் போகும்போது செவிகளை வந்து காதை வந்து நல்லா அடைச்சிக்கணும். ஏன்னா காது மூலமாக தான் தொண்டைக்குள்ளார அந்த சில்னஸ் போய் நமக்கு ஃபஸ்ட்டு தொண்டை அஃபெக்ட் பண்ணும். இந்த தொண்டை அஃபெக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரன்னிங் நோஸ், நோஸ் பிளாக்கு, சைனஸ் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு அதிகமாக வரும். இது கூட தலைவலியும் வருது, சில பேருக்கு கை கால் வலி வரும். அப்புறம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் மாதிரி வருது. ஸோ வெளியில் போகும்போது நம்ம நல்லா பார்க்க வேண்டியது நம்ம காதுகளையும் நம்ம வாயுவையும் நல்லா வந்து கவர் பண்ணிக்கணும். நம்ம வெதுவெதுப்பான உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, இந்த மாதிரி அதாவது ஓட்ஸ் கஞ்சி, இந்த மாதிரி சில இதமான அதாவது வெதுவெதுப்பான இதை எடுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். சத்தான காய்கறிகள் எல்லாம் வேக வச்சது, இந்த மாதிரி கீரை வகைகள், முள்ளங்கி, முருங்கைக்கீரை, தக்காளி சூப்பு, அதே மாதிரி மிளகு ரசம், இந்த மாதிரிலாம் குடிக்கும்போது என்னாகும், நம்ம பாடி எப்பவுமே வெதுவெதுப்பு தன்மை வச்சுக்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது, நமக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுதுனால.